Hello friends, I am Divya Bharti. This is channel BasicToPro Tamil. In this video, we will see the Bharathiar University Java Lab Series first program. First program, write a Java application to extract a portion of a character string and print the extracted string. This is our program. Problem என்னன்னா user கிட்ட இருந்து ஒரு string get பண்ணி அந்த stringல இருந்து some portion of character string நாம extract பண்ணி print பண்ணனும். இதுதான் நம்மளோட problem. Program போறதுக்கு முன்னாடி ஜாவால எப்படி user கிட்ட இருந்து value get பண்றது and என்னென்ன important methods யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கற சின்ன introduction பார்க்கலாம். உங்க காலேஜ்ல ஜாவா programல user கிட்ட இருந்து value get பண்றதுக்கு நிறைய functions methods சொல்லி கொடுத்திருப்பாங்க. பட் அதுல எது யூஸ் பண்றது அப்படினு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் இல்லையா? சோ நான் உங்களுக்கு ஈஸியான methods என்ன யூஸ் பண்ணலாம், ஈஸியான class என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? நாம scanner அப்படிங்கற class தான் யூஸ் பண்ண போறோம். scanner class யூஸ் பண்ணி நம்ம போடுற கோடிங்கும் சிம்பிளா இருக்கும், understand பண்ணிக்கவும் ஈஸியா இருக்கும். scanner class பாத்தீங்க அப்படினா user கிட்ட இருந்து input get பண்றதுக்கு யூஸ் ஆகுது. first scanner classக்கு object create பண்ணனும். so scanner in equal to new scanner of system.in. இந்த இடத்துல in அப்படிங்கிறது தான் நமக்கு ஆப்ஜெக்ட்டா இருக்கு, ஸ்கேனரோட ஆப்ஜெக்ட்டா இருக்கு. இந்த இடத்துல நம்ம இன்புட்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றனால system.in அப்படினு நாம கொடுக்கணும். ஜாவால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு new அப்படிங்கற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படிதான் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் இங்கேயும் நாம கிரியேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி values get பண்ண சில methods யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்க்கலாம். just ஒரு line of string or sentence get பண்றதுக்கு next line அப்படிங்கற மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணனும். string str equal to in.next line. இங்க user கிட்ட இருந்து read பண்ற string str அப்படிங்கற வேரியபிள்ல போயிடு ஸ்டோர் ஆயிடும். next integer value get பண்றதுக்கு next int அப்படிங்கற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். int n equal to in.next int அப்படினு கொடுக்கணும். சேம் ஒரு type of value get பண்ணுவோம், ஒரு method யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் ஸ்கேனர் கிளாஸோட methods. இது பூலியன் டைப்புக்கு and இது வந்துட்டு பைட்டுக்கு and டபுள் டைப்புக்கு இந்த method யூஸ் பண்ணுவோம். and இது ஃப்ளோட்டுக்கு, இது லாங், இது ஷார்ட். ஸோ இவ்வளோ மெத்தட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த வேல்யூஸ் கெட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஜாவால நம்ம யூஷுவலி யூஸ் பண்ற methods எல்லாம் பாத்தீங்க அப்படினா ரெண்டு words இருந்துச்சு அப்படினா first word வந்துட்டு எல்லாமே ஸ்மாலா இருக்கும் and second word ஓட first letter மட்டும் கேபிட்டலா கொடுப்போம். scanner class நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படினா நாம வந்துட்டு java.util.scanner அப்படிங்கற பேக்கேஜ் நம்ம புரோகிராம்ல இம்போர்ட் பண்ணிருக்கணும். சோ first lineலயே வந்துட்டு import java.util.scanner அப்படினு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ்க்கு நாம இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன அப்படினு பார்க்கலாம். ரெண்டு இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்துட்டு லெந்த். இந்த மெத்தட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கோட லெந்த், அதாவது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளோ அப்படினு ஃபைண்ட் பண்றதுக்காக. இன்னொன்னு சப்ஸ்ட்ரிங். இந்த மெத்தட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து some portion of string எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். substring methodக்கு ரெண்டு arguments யூஸ் பண்ணுவோம். first one பாத்தீங்க அப்படினா starting index of substring, அதாவது எந்த இண்டெக்ஸ் வேல்யூல இருந்து நம்ம substring எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனுமோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை இங்க கொடுக்கணும். second parameter substringோட end index, அதாவது எந்த கேரக்டர் வரையும் நம்ம substring வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனுமோ அத வந்துட்டு நம்ம இங்க கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரக்டா கோடிங் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேனர் கிளாஸுக்கான பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் java.util.scanner. நெக்ஸ்ட் print stringனு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி மெயின் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். பப்ளிக் கிளாஸ் print string, பப்ளிக் ஸ்டாட்டிக் void main. ஓகே, மெயின் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணனும் இல்லையா? ஸோ ஸ்கேனர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் in equal to new scanner of system.in. நெக்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து ஒரு string கெட் பண்ணனும். ஸோ system.out.print line, enter a string. string s equal to in.next line. ஸோ நம்ம கெட் பண்ணுற ஸ்ட்ரிங் வந்துட்டு எஸ்ங்கிற வேரியபிளில் போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். int length equal to s.length. Next user kitta irundhu substring extract pandradhukku starting index get pananum, okay va. So endha index la irundhu namalukku substring vandute edukanum abdingiradhukku nama get panaporom. System.out.println enter index of starting character int n equal to int dot next int. இது integer value அப்படிங்கிறதுனால நாம வந்துட்டு next int அப்படிங்கற method யூஸ் பண்றோம், ஓகேவா. இங்க நம்ம ஒரு செக் பண்ணனும், எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா suppose user கொடுத்த string 5 letter word-ஆ இருக்குன்னு வெச்சுக்கோங்க and string ஓட starting index less than 0-வா கொடுத்தாங்க அப்படினா இல்லனா வந்துட்டு string ஓட length 5 அதுக்கு மேல வந்துட்டு user index specify பண்ணாங்க அப்படினா நம்மனால substring-ஐ extract பண்ண முடியாது இல்லையா. So அதுக்காக தான் நாம வந்துட்டு ஒரு check வந்துட்டு இங்க கொடுக்கணும், ஓகேவா. If n less than 0 or n greater than equal to length system.out.println invalid index system.exit of 1 அப்படினு கொடுக்கணும். Suppose starting index less than 0 or string length க்கு greater than or equal to வா இருந்துச்சு அப்படினா index வந்துட்டு invalid அப்படினு print ஆயிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம program வந்துட்டு exit ஆயிரும். Next substring la evlo number of characters extract pananonu user kitta irundhu get pananum. System.out.println enter number of characters to extract from string int m equal to int dot next int. So m variable வந்துட்டு எவ்ளோ number of characters வந்துட்டு நாம extract பண்ணனும் அப்படினு நாம ஸ்டோர் பண்ணிக்கிறோம், ஓகேவா. Next user கேட்ட substring ஓட end index வந்துட்டு நாம find பண்ணனும். இப்போ user basic to pro tamil னு ஒரு string கொடுத்திருக்காங்க and இந்த string ஓட index values இப்படி தான் assign ஆயிருக்கும், ஓகேங்களா. Next substring ஓட starting index 0 னு கொடுக்கறாங்கன்னு வெச்சுக்கோ and number of characters 5 னு கொடுக்கறாங்க அப்படினா so substring ஓட end index பாத்தீங்கன்னா 0 + 5 which is equal to 5. So coding la int substring end equal to n + m nu kudukanum. Inga again oru check vekkanum, okay va. Edukaga appdin pathina suppose user 4 letter word java appdin kudukranga nu vechikalam, okay va. Index vandittu 3 nu kuduttittu number of characters vandittu ungalku 1 ku mela adhaadu 1 ku mela kuduthanga appdina substring vandittu extract panna mudiyadhu illaya. அதனால தான் நம்ம இங்க ஒரு if condition நம்ம வந்துட்டு வைக்கணும், ஓகேவா. So அந்த if condition என்னன்னு பாத்தீங்க அப்படினா if m less than equal to 0 or substring end greater than length system.out.println invalid number of characters system.exit of 1. Number of characters m வந்துட்டு 0 விட லெஸ்ஸரா இருந்துச்சு அப்படினா இல்லனா வந்துட்டு substring ஓட end index இருக்குல்ல அது வந்துட்டு main string length விட greater-ஆ இருந்துச்சு அப்படினா invalid number of characters னு print ஆயிட்டு program நமக்கு exit ஆயிரும், okay. Next substring extract பண்றதுக்கு substring அப்படின method யூஸ் பண்ணலாம். String extracted string equal to s.substring of n, substring end. இங்க starting index வந்துட்டு n அப்படிங்கறது நம்ம இங்க கொடுத்திருக்கணும் and இங்க பாத்தீங்க அப்படினா substring ஓட end index value நம்ம இங்க கொடுக்கணும். Substring method எப்படி work ஆகும்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு யூசர் கொடுக்கிற string வந்துட்டு basic to pro tamil னு வெச்சுக்கோங்க. Start index 0 and number of characters பாத்தீங்கன்னா 5 னு கொடுக்கறாங்க, ஓகேவா. சோ நாம அத வெச்சு substring ஓட end index வந்துட்டு find பண்ணிருப்போம், அதுதான் வந்துட்டு நமக்கு 5, ஓகே. Substring method 0th index ல இருந்து 5 - 1 which is equal to 4th index வரையும் இருக்கிற substring-ஐ extract பண்ணும். சோ இங்க பாத்தீங்கன்னா 0th index ல b, first index a, like that 4th index la c varaikum namalukku so basic அப்படிங்கற substring வந்துட்டு நம்மளோட substring-ஆ இருக்கும். நான் again சொல்றேன், நீங்க எந்த variable வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண variable தான் நீங்க யூஸ் பண்ணுங்கற அவசியம் கிடையாது and புரியற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் variable name, ஓகேவா. அவ்வளவுதான் கோடிங், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தறலாம். இதுதான் வந்துட்டு நம்மளோட full கோடிங். நான் வந்துட்டு நோட்பேட்ல டைப் பண்ணி documents அப்படிங்கற folder-ல போய்ட்டு சேவ் பண்ணிருக்கேன். நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணலாம், ஏன்னா நீங்கள் எல்லாருமே கமெண்ட் ப்ராம்ப்ட்ல தான் ரன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் காலேஜ் சிஸ்டம்ஸில். ஸோ அதுக்காகவே நான் கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிடலாம், ஏன்னா டாக்குமெண்ட்ஸில் தான் நம்மளோட ஃபைல் இருக்குது. நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபைலில் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு நீங்கள் வந்துட்டு சிடி ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் வந்துட்டு உள்ளே போய்க்கோங்க. ஸோ சிடி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கோடை கம்பைல் பண்ணிடலாம். கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி printstring.java அப்படின்னு கொடுக்குறேன், ஓகே. எந்த எரருமே இல்லை. So எதுமே நமக்கு print ஆகல. Next run பண்றதுக்கு java space print string அப்படினு கொடுத்துக்கலாம். Okay, string கொடுத்துறலாம். நான் இங்க BasicToPro Tamil அப்படினு நான் டைப் பண்றேன். And index of a substring வந்துட்டு பாத்தீங்கன்னா 0 ல இருந்து கொடுக்கிறேன். ஓகேவா? So namakku starting la indhe print agutto appdi 0 la indhu kudukuren 0 adutha pathina number of characters vanditu 5 characters print panna solren so 0 la indhu 5 characters so 5 characters namakku print aganum okay enter kuduthadume namakku basic adha 0 la irundhu 5 characters basic abdingiradha print ayiruchu namakku okay friends avlodha indha coding rombave simple ana coding da kandipa exam padichukonga and ungalkaga indha coding vanditu na ungalkaga நம்ம சேனல் blog and Telegram பேஜ்ல ஷேர் பண்ணிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய கத்துக்க ஈஸியா கத்துக்க நம்ம சேனல் Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Thanks for watching. See you.